சின்ன வயசுலேயே வந்து டேடி வந்து தவறிட்டாரு, ஃபேமிலி வந்து நம்மளை நம்பி தான் இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியும் இல்லையா. அம்மா கூட எல்லாருமே சின்ன பசங்க அம்மா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றது தெரியும். அப்போ எனக்கு கிடைச்ச வேலை அது. ஓப்பனாக கேட்டுருவாங்க, நீங்கள் என்ன ஒரு வருஷம் சும்மா இருந்தால் ஒரு 3 மாதம் போய் வேலை பார்த்துட்டீங்கன்னா ஒரு வருஷம் சும்மா இருந்ததுக்கான அமௌண்ட் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்களா அப்படின்னு. அந்த 3 மாதம் வேலை வரனாலே நாங்கள் அந்த 7 மாதம் வேலை பார்த்தாகணும். ஓகே, அது அவங்களுக்கு தெரியாது. எப்படி இருந்ததும் அவ்வளோ பேர் என் கூட இருந்தாங்க க்ரௌட், ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் எல்லாருமே கூடவே இருந்தாங்க எப்போவுமே. அப்போ அந்த ட்ராவலில் அது இல்லைன்றதுப்போ என் கூட யாருமே இல்லை, என் அம்மாவை தவிர. என் அம்மா என் அப்பா அண்ணங்க மட்டும்தான் இருந்தாங்க, அவங்கள தவிர யாருமே என் கூடவே இல்லை. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை பின்னாடி. ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, படம் அடுத்தடுத்து படம் வரும் படம் வரும் படம் வரும், ஆனால் அது நடக்கவே இல்லை. அந்த என்ஜாய் பண்ணதோ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு அடுத்த படம் கிடைக்க ஒரு 1 இயர் ஆச்சு, 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆச்சு. தென் கம்மிங் பேக் டு லைக் ஒரு சூப்பர் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட், பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டட் மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் தட் ஷோ. அந்த ஷூட்டிங் எடுக்கிறப்பெல்லாம் கூட அதுக்கான ஒரு ப்ரொமோஷன்ஸ் பெருசாக வெளியே இல்லை. ஸோ அப்படி ஒரு படம் வரப்போகுதுன்ற விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ரிலீஸ் வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு வந்துருச்சு. அந்த செலிப்ரேஷன் முதல்ல எப்படி இருந்தது? நம்ம படம் நடிச்சிட்டோம், ரிலீஸ் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் ரிலீஸ் ஆகுமா ஆகாது, ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு வார்த்தை ஏரியாவுக்குள்ளே நம்மளுக்கு எந்த அளவுக்கு தௌலத்தாக இருந்ததுதான் நல்லா இருந்துச்சு. நான் அம்மா விக்கி எல்லாருமே ஃபேமிலி எல்லாரும் ஃபேமிலி தான் போனோம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்தாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் வந்தாங்க, அவங்க வீட்டில் தானே வந்தாங்க. எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், எங்கள் மாமா கீழே இருக்காங்க, நாங்கள் படம் போயிட்டுருக்கு, கத்திட்டாங்க இன்ட்ரோல் டைம்ல கத்துறாங்க, டேய் சின்ன உங்கள்ட எங்களா இருக்க அந்த மச்சான் சொல்லணும் மேலே மாமா அது வரைக்கும் இருந்தேன் நான் கத்திட்டேன். இதெல்லாம் சுற்றி என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ இவங்க என்ன வேணாலும் ஆயிடுச்சு. அப்புறம் இன்டர்வியூல வெளியே போகணும் பார்க்கணும் அவங்களாம் சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு விளாட்றாங்க. அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. ஓகே, அங்கே ஒரு அங்கே ஒரு நடந்துச்சு, ஆனால் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை அப்போ வந்து இவன் விக்கி அங்கே அங்கே இல்லை அங்கே வேற இடத்துல நம்மளுக்கு அது உள்ளே. ஆனால் ஒரு பொண்ணு வந்து இங்கே எனக்கு எனக்கு கிஸ் கொடுத்துட்டு போச்சுங்க. நான் சத்தியமா இருந்துச்சு, தயவுசெய்து சொல்ற ஒரே ஒரு படம் பண்ணிட்ட அவங்க கூட நல்லா ஓடிருச்சு, தள்ளி விட்டுரு, நம்ம வேற வழியில போயிருவோம். எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. நம்ம ஃபோக்கஸ்டா நம்ம அடுத்த வேலை நான் அப்பதானே இவனுக்கு தெரியும், நான் அப்பதானே கொஞ்சம் மெச்சூரா ஃபிட்டா இருப்பான் நிறைய விஷயத்துல. பயபுள்ள தான் கொஞ்சம் லைட்டா வீக் வீக் இல்ல ஸ்ட்ராங் இல்ல. நான் என்ன கரெக்டா தான் இருப்பான், ஆனா அப்போ தோணுச்சேன்னா சின்ன வயசுலயே வந்து டேடி வந்து தவறிட்டாரு, ஃபேமிலி வந்து நம்மளை நம்பிதான் இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியும் இல்லையா. அம்மா கூட எல்லாருமே சின்ன பசங்க அம்மா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றது தெரியும். அப்போ எனக்கு கிடைச்ச வேலை அது. நான் அதை நம்பி இருந்தேன், நிறைய நம்புனேன். காக்கா முட்டை நடிச்சதுக்கப்புறம் நமக்கு அடுத்தடுத்து வரும், அதான் சொல்லுவாங்களே சினிமாவில் ஒரு படம் ஒருத்தன் ஓடிடுச்சுன்னா அவனை தூக்கி எங்கேயோ விட்டுருண்டான்ட்டு. ஆனால் அது அது அப்போ நடக்கலை. ஓகே, என்ஜாய் பண்ணோம் ஒரு 1 வீக், ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் படம் தியேட்டரில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, படம் அடுத்தடுத்து படம் வரும் படம் வரும் படம் வரும், ஆனால் அது நடக்கவே இல்லை. அந்த என்ஜாய் பண்ணதோ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு அடுத்த படம் கிடைக்க ஒரு 1 இயர் ஆச்சு, 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆச்சு. 1.5 இயர்ஸில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், என் வயசுக்கு நான் பார்க்கக்கூடாதுலாம் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் அது அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா படம் ஒன்று வந்துச்சு, சமுத்திரகணி சார். அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கு காரணம் வெற்றி மாறன் சார் தான். அந்த அப்பா படத்தில் வந்து சமுத்திரகணி சாருக்கு ஒரு சன் வேணும் அப்படின்னு நிறைய பேரை பார்த்துருக்காரு. தன்னை யாருக்கும் அவருக்கு வந்து சூட் ஆகலை, அவருக்கும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போகும்போது ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க போல். நிறைய பேர் சமுத்திரகணி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே விக்னேஷ், இல்லை இல்லை என்ன பண்ண சொல்ல, உங்களுக்கு சன்னாக நடிக்கணும்னா உங்களோட ஓன் சன்னை நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா அவங்க ஓன் சன்னோ அப்போ நடிக்கிற மாதிரி இல்லை. அதனால் வந்து இந்த விஷயத்த வந்து சும்மா நார்மலாக ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வெற்றிமாறன் சார் என்னோட நேம் எடுத்திருக்காரு, நீங்கள் அந்த பையனை போய் அந்த பையனை கூப்பிட்டு பாருங்க. ஓகே, அப்போ ஃபன்னாக சொல்லுங்க, அந்த பையன் நாளுக்கு நாள் வளருவான், நீங்கள் போய் பாருங்கள். ஒரு நாள் இப்படி பார்ப்பீங்க, ஒரு வாரம் கழிச்சு வந்து வேற மாதிரி இருப்பா, நீங்கள் கூப்பிட்டு பாருங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சான்ஸ் வந்து. அதுக்கப்புறம் தான் அப்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்பப்போ அப்போ அறம்
அப்படி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ கரெக்டாக வந்தது. தென் அதுக்கப்புறம் பிரேக், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க, செலிபிரிட்டிஸ் நிறைய இடத்துல இருந்து உருவாகிட்டாங்க, ரீல்ஸாக இருக்கட்டும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட உன் டேலண்ட் வச்சு வந்துடும். இப்போ நம்ம நம்மளுக்கு சினிமா சர்க்கிள் நிறைய பேர் ஆகிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஓகே, இப்படிதான் போயிட்டு இருக்கு. சுற்றி சுற்றி ஓப்பனாக கேட்டுருவாங்க, நீங்கள் என்ன ஒரு வருஷம் சும்மா இருந்த ஒரு 3 மாதம் போய் வேலை பார்த்துட்டீங்கன்னா, 1 வருஷம் சும்மா இருந்ததுக்கான அமௌண்ட் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்களா? அந்த 3 மாதம் வேலை வரனாலே நாங்கள் அந்த 7 மாதம் வேலை பார்த்தாகணும். ஓகே, அது அவங்களுக்கு தெரியாது, அது தெரியாமலேயே இந்த வேலைலாம் வரும். ஒரு சில வேலை நாங்கள் சும்மா இருக்கும் நினச்சிருக்கேன், ஆனால் அந்த 7 மாதம் நாங்கள் சுற்றுறோம்ல, அது அவங்களுக்கு தெரியாது. ட்ராவலிங் அந்த 7 மந்த்ஸ் மேபி லைக் உங்களுக்கு மட்டும் இல்லை, அது வந்து ஒரு பெரிய ஸ்டார்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கும் இருக்கக்கூடிய பிரேக் வந்து பெருசாக இருக்கும். சில டாப் ஹீரோஸ் அண்ட் மாஸ் ஹீரோஸ் சொல்கிறவங்களுக்கு படம் வந்து அப்ரோச் வந்து டிரெக்டர் சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து மற்றவங்க எல்லாம் நம்ம ஓடிக்கிட்டே வேண்டியதாக இருக்கும் இப்போ டிரெக்டரை பார்க்குறது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் நம்மளை எந்த அளவுக்கு ஒரு புட் டவுன் ஆக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், எல்லாம் நிறையா நடந்திருக்கு. அந்த மாதிரி நான் நிறைய ஆஃபீஸ் நான் போய் உட்காந்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என் காலையிலேருந்து ஈவினிங்களாக உட்காந்துருக்கேன் அவங்க பார்க்குறதுக்காக. ஓகே, வர சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண விடுவாங்க, ரொம்ப வெயிட் பண்ண விடுவாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அம்மாட்ட ஃபோன் அழுவேன், என்னம்மா இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, அவங்களால உட்காந்துட்டு இருக்கேன் பார்க்க கூட இல்லம்மா. கடைசியாக போகும்போது கூட அவங்க பார்க்கலாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு, அம்மாட்ட அப்படியே அழுதுனே வீட்டில் உட்காந்து அழுகிறேன் ஒன்று, என்னம்மா ஆச்சு திடீர்னு, நல்லா இருந்த லைஃப்பில் திடீர்னு ஒரு டவுன் அப்படிதான். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இருந்ததும் அவ்வளோ பேர் என் கூட இருந்தாங்க க்ரௌட், ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் எல்லாருமே கூடவே இருந்தாங்க எப்போவுமே. அப்போது அந்த ட்ராவலில் அது இல்லைன்றதுப்போ என் கூட யாருமே இல்லை, அம்மாவை தவிர என் அம்மா என் அப்பா அண்ணங்க மட்டும்தான் இருந்தாங்க, அவங்களை தவிர யாருமே என் கூடவே இல்லை. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை பின்னாடி. ஓகே, அவ்வளோ பேர் இருந்ததும் இப்போ திரும்பி பார்க்குறேன், என்னடா ஒருத்தர் கூட எனக்காக இல்லையாடான்ற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதெல்லாம் சத்தியமாக லைஃப்பில் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது வேண்டிட்டு இருக்கேன். கடந்து இதுக்கப்புறம் நல்லா போகணுன்ட்டு நான் வேண்டிட்டு இருக்கேன். நடக்கும், சீரியஸ்லி யூ ஹேவ் எ பெஸ்ட் லைஃப், டோன்ட் வரி. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அந்த பிரேக் பீரியட்ஸ் எப்படி இருக்கும், ஹவு ஸ்ட்ரகிள் இட் வாஸ், வாட் அந்த பீரியடில் என்ன பண்ணுவீங்க? தேடணும்னு தோணுச்சு நிறைய சான்ஸ் நம்மளே, நிறைய பேர் சொன்னாங்க அதை, சினிமா தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நிறைய ஆஃபீஸ் போக போய் பாருங்கள். எனக்கு என்னென்னா அப்போ நம்ம ரொம்ப சின்ன பசங்க, அங்கேருந்து வந்து இங்கே தேடி எனக்கு எந்த ஆஃபீஸு எந்த சந்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கேன்னு போய் நான் தேடுறது, இது ஒரு டவுட்டு. ஓகேங்களா, ப்ளஸ் அம்மாவை அனுப்ப மாட்டாங்க, ஒரு சின்ன பையனை எப்படி அனுப்புவாங்க, இது ஒன்று. மூணாவது ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்து ஃபிஷர்மென்ஸ் ஓகேங்களா, எங்களுக்கு வந்து போட்டை மட்டும்தான் நம்பியிருக்கு. அந்த போட்டு கடலுக்கு போயிட்டு நைட்டு கடலுக்கு போயிட்டு காலையில் வரும்போது எவ்வளோ மீன் பிடிச்சி அந்த மீனால் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்களோ அதை வச்சு தான் சோறு தென் வட்டி கட்டணும், தண்டல் கட்டணும், சீட்டு போட்டிருப்பாங்க இதை கட்டணும், இந்த மாதிரி இருக்கு. 1000 ரூபாய் விற்றாலுமே அதிலே தான். இப்போ அங்கேருந்து நான் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வரணும், எனக்கு ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் கிடச்சிருக்கு வர சொல்கிறாங்கன்னா, அங்கேருந்து கேப் போட்டாலுமே எனக்கு வந்து மினிமம் 400 அப்படி ஆகிடும். வரது மட்டும் இங்கேருந்து போடணுன்னா கேப் போடணும். ஸோ ஒரு 800 கம்பல்சரி, 800-1000 ரூபீஸ் கம்பல்சரி ஆகிடும் ஓகேங்களா, அதுலேயே போயிடுது. தென் அது அப்புறம் அதை யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ என்ன ஆகும், இப்போ நிறைய ஆஃபீஸ் வந்து கன்வீன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால் கொடுக்குற ஆஃபீஸ்க்கு மட்டுமே போகிறது. நாங்கள் கேப் சார்ஜ் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வாங்க அப்படின்னா, அதுக்கு மட்டுமே நாங்கள் போகிறது, அது ஓகே ஆகுதோ இல்லையோ செகண்டரி தான். அது மேக்ஸிமம் ஓகே ஆகலை, ஓகே படம் பண்ணியிருப்போம். என் ஏரியா நேம் சொன்ன உடனே அவங்க என்ன ஆர்டிஸ்டாக பார்க்கறதில்ல. ஓகே, அந்த ஏரியாவிலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், அவங்ககிட்ட என்ன ஓகே அந்த ஏரியாவில் என்ன, அந்த ஏரியாவில் மீன் மட்டும்தான் இருக்குமா நண்டு மட்டும்தான் இருக்குமா, இப்படி போயிடுது அவங்க டாகே. ஸோ இந்தமாரி தான் நிறைய ஆஃபீஸில் நடக்கும்.